ஏயோ கிரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நேஷனல் பேம்பு மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேஷனல் பேம்பு மிஷன் இதை வந்து நம்ம ஷார்ட்டாக என்பிஎம்னு சொல்லுவோம். என்பிஎம்னா தேசிய மூங்கில் இயக்கம். 2006-2007 இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. உங்கள் மனசுக்கு இதம் தரக்கூடிய இனிமையான பாடல்களை 24 மணி நேரமும் விளம்பர இடைவெளி இல்லாமல் கேட்டு ரசிக்க இப்பவே டவுன்லோட் செய்யுங்க ஏபிஎம் எஃப்எம் ஆப். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் அஸ்பிரன்ஸாக இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த நேஷனல் பேம்பு மிஷன் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னு தெரியும். ஆனால் அப்போ தோற்றுவிக்கப்பட்ட இந்த நேஷனல் பேம்பு மிஷன் வந்து இன்னும் இருக்கா, இதோட திட்டங்கள்னால என்னென்ன பயன், அது எந்த மாதிரிலாம் செயல்பட்டுட்டு வருது அப்படின்றது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. 2013-14 வரைக்கும் இது வந்து தனிமையாக செயல்பட்டு வந்துச்சு. தேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் அவங்களுக்கு கீழே தான் இந்த இயக்கம் வந்து செயல்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டுத் திட்டம் கூட 2014 இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் இந்த திட்டம் வந்து அவங்க கூட சேர்ந்து செயல்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2017-18 வந்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சிட்ட பிறகு பார்த்தோம்னா 2019 வந்து இந்த திட்டம் வந்து மறுபடியும் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அது எந்த மாதிரி செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த திட்டம் மூலியமா என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்துட்டு வந்துச்சோ, இப்போ வந்து மூங்கில்லாம் பயிரிட்டு இருந்தாங்கன்னா அந்த பயிர்களுக்கான பராமரிப்பு மட்டும் வந்து தொடரும், இந்த மூங்கில் வந்து புதுசாலாம் பயிரிட முடியாது அப்படின்ற திட்டம் வந்து வகுத்து மறுபடியும் அந்த பராமரிப்பு மட்டும்தான் இந்த திட்டம் மூலியமா இனிமேல் பண்ண முடியும், புதுசா நம்ம வந்து இந்த திட்டம் மூலியமா எந்த செயலும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம மூங்கில பத்தி முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். மூங்கில் நமக்கே தெரியும், மூங்கில் வந்து ஒரு புல்வகை தாவரம். நெற்பயிர் எந்த மாதிரி புல்லோ அதே மாதிரிதான் மூங்கில வந்து புல். இது வந்து ஒரு போயசை குடும்பத்தை சார்ந்ததுதான். போயசை குடும்பம்னாவே எல்லாமே வந்து புல்லுல தான் சேரும். இந்த மூங்கில் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு உயரமா வளரக்கூடியது. நம்ம இப்போ ரோட்ல எங்கன்னா போயிட்டு இருக்கோம்னாவே பார்த்தோம்னா நிறைய இடத்துல மூங்கில்கள்லாம் இருக்கும். வீட்டிலேயே நிறைய பேர் மூங்கில்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூங்கில்ல வந்து 1500 வகையான மூங்கில்கள் வந்து உலகம் முழுக்க காணப்படுது. இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 136 வகையான மூங்கில்கள் வந்து இருக்கு. உலகத்திலே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 2வது இடத்துல மூங்கில்கள் அதிக வகையில இருக்கு. முதல் இடத்துல பார்த்தோம்னா சைனா இருக்கு. மூங்கில்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிக அளவில் காணப்படுது. இதில் வந்து பார்த்தோம்னா 13 மில்லியன் ஹெக்டர் பரப்பரவுள்ள இந்தியாவில் மூங்கில்கள் வந்து காணப்படுது. இது காடுகள் பயிரிடப்படும் நிலங்கள் எல்லாமே சேர்த்து தான். மூங்கில் மற்றும் பரம்பு தொழிற்சாலை இது ரெண்டுமே சேர்ந்து வருடத்துக்கு 28,500 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வந்து ஆண்டு வருமானத்தில் பங்கெடுப்பாக கொடுக்குறாங்க. முதல்ல இந்த திட்டம் வந்து துவக்கும் போது 6 வகையான அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருந்துச்சு. அப்ஜெக்டிவ்ஸ்னா நோக்கங்கள்னு சொல்லுவோம். இந்த திட்டம் மூலியமாக மூங்கில் பயிரிடுதலை வந்து அதிகரிக்கணும், மூங்கில் தொழிற்சாலைகளை வந்து அதிகரிக்கணும், இந்த மாதிரி குடிசை தொழிற்சாலைகள்லாம் அதிகரித்து வேலைகள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு 6 வகையான நோக்கங்களோட இந்த இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க. தொடங்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். முதலில் இதோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா, இந்த திட்டம் தூங்கினதுலேருந்து இந்தியா முழுக்க 1466 மூங்கில் நாற்றங்களும் 3 டிசிகல்ஸ் லபாரட்டரியும் வந்து இந்தியா முழுக்க உருவாக்கியிருக்காங்க. காடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் 2.37 லட்சம் ஹெக்டர்லையும், காடுகள் இல்லாத இடங்களில் 1.26 லட்சம் ஹெக்டர்லையும் பயிரிட்டு இருக்காங்க. மூங்கிலோட வகைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மூங்கில் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து மூனப்பொடியல், சிம்பொடியல். மூனப்பொடியல்னா அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மூங்கில் மட்டும் நேராக வளர்ந்துட்டு இருக்கும். சிம்பொடியல்னா சைடில் வந்து இந்த வேர்லேருந்து பார்த்தோம்னா கிளைகள் வெடிச்சிருக்கும். இந்த மூனப்பொடியல் மூங்கில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேட் ரீஜனில் குளிர் பிரதேசங்களில் அதிக அளவில் வளரக்கூடியது. ஜப்பான், சைனா, வியட்நாம் இந்த மாதிரியான இடங்களில் இது அதிக அளவில் பயிரிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் பயிரிடுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மூனப்பொடியல் பேம்பு வந்து கிளம்பிங் பேம்புன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சிம்பொடியல் பேம்பு. இந்த சிம்பொடியல் பேம்பு வந்து ரன்னிங் பேம்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே கீழே வந்து வேர் இருக்கும். இந்த வேர்ல இருந்துட்டு அந்த வேர் கிழங்குல இருந்து சைடில் வந்து இந்த மூங்கில்கள் எல்லாமே முளைச்சு வரும். இந்த மூங்கில் பொறுத்த வரைக்கும் வெப்பம் மற்றும் மித வெப்ப மண்டலமான டிராபிகல் மற்றும் சப்ட்ராபிகல் சோனில் தான் வந்து அதிக அளவில் பயிரிட்டு இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பொடியல் வகையான மூங்கில் தான் அதிக அளவில் பயிரிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலும் இந்த மாதிரியான மூங்கில்கள் தான் அதிகமாக காணப்படுது. அதுக்கடுத்து மூங்கிலோட அட்வான்டேஜ் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். மூங்கிலோட அட்வான்டேஜ்ன்னு மட்டும் சொல்லாமல் இது வந்து மூங்கிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். மூங்கிலோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மூங்கிலில் வந்து முதல்ல மற்ற தாவரங்களை விட 35% அதிக அளவு ஆக்சிஜனை வந்து வெளியேற்றக்கூடியது. இதனால தான் பார்த்தோம்னா நம்ம இன்டோர் பிளான்ஸில் இந்த லக்கி பம்பு மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே அதிக அளவில் வளர்க்குறாங்க. மூங்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அதிகமாக கொடுக்குது. அதனால இந்த நகர்ப்புறங்கள்லாம் ஆக்சிஜன் டிமாண்டாக இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன் இந்த மாதிரியான பொல்யூஷன்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மூங்கில் வந்து அதிக அளவில் பயிரிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து ஆக்சிஜன் பார்க் உருவாக்குறாங்க. இந்த ஆக்சிஜன் பார்க் உருவாக்குறதுக்கு வந்து மூங்கில்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு தாவரமாக இருக்குது. இப்போ உலகத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் குளோபல் வார்மிங்,
இது ரெண்டுமே வந்து தடுக்கிறதுக்காக இந்த மூங்கில்கள் வந்து அதிக அளவில் பயிரிடலாம். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கார்பன் வந்து அதிக அளவில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் கொடுக்கறதுல இந்த மூங்கில் வந்து முக்கிய பங்காற்றுறது. அதுக்கப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு மழை பெய்யறது மூலயமா மண்ணரிப்பை தடுக்க, அதுக்கப்புறம் சாயில் எரோஷன் சொல்லுவோம், இதெல்லாமே தடுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணி சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மூங்கில் வந்து உதவியாக இருக்கு. முதல் முதல்ல பார்த்தோம்னா ஹிரோஷிமாவில் குண்டு போடும் போது தான் 1945 அந்த இடங்களில் ஃபுல்லாக ஜப்பானில் மூங்கில்கள் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தோம்னா பல இடங்களில் மூங்கில்கள் வந்து இன்னமும் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போது ரோட் சைடு எல்லாமே நிறைய இடங்களில் அழகுக்காக மூங்கில்கள்லாம் வளர்த்துறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வீட்லேயே அக்கி பேம்பு மாதிரியான மூங்கில்கள் எல்லாமே வளர்க்குறோம். மூங்கில்கள் வந்து கைவினை பொருட்கள், ஊஞ்சல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் செஞ்சு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இதனால கிராமப்புறங்களில் தொழிற்சாலைகள் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மூங்கில்கள் வந்து உதவிட்டு இருக்கு. இது இப்பிறந்து மட்டும் இல்லை, நம்மளோட தமிழ் பாரம்பரியமாகவே குடை பின்றது, இந்த ஆடு மாடு இது எல்லாமே செய்கிறதுக்கு படல் போடுறது, அப்புறம் குடிசை வீடு கட்டுறது, இந்த மாதிரியான பல்வேறு பயன்களுக்காக இந்த மூங்கில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல எல்லாம் இந்த மூங்கில் வளர்க்குறதுனால இந்த மூங்கில் வந்து அதிக அளவில் வெட்ட முடியல. ஆனால் லீகலாக பர்மிஷன் வாங்கிட்டு நம்மளோட சொந்த நிலத்திலேயே இந்த மூங்கில் எல்லாமே பயிரிடலாம். பேப்பர் தொழிற்சாலைகளுக்குலாம் இந்த மூங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால மகசூல் வந்து அதிக அளவில் எடுக்க முடியுது. ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா 30-40 டன் வரைக்கும் இந்த மூங்கில் வந்து நம்மளால் மகசூல் எடுக்க முடியும். அப்படி மகசூல் எடுக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துலேயே ஒரு மற்ற மரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய மகசூலை இந்த மூங்கில் வந்து கொடுக்கும். மற்ற மரங்கள்லாம் தேக்கு மாதிரியான மரங்கள்லாம் வெட்டுறது 20 வருஷம் ஆகும். ஆனால் இந்த மூங்கில் மாதிரியான மரங்கள் எல்லாமே 4-5 வருஷத்துலேயே கட் பண்ணி நம்ம வேற இண்டஸ்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து அனுப்பிடலாம். இந்த மூங்கில் நம்ம வளர்க்குறது மூலிமா நம்மளோட குடும்பத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வருதுன்னே சொல்லலாம். சப்போஸ் இந்த மூங்கில் இலைகள் இல்லை மூங்கிலில் கைவினை பொருட்கள் செய்கிறது, சின்ன சின்ன குச்சிலாம் இறங்கினா வேணும்னா நம்ம ஸ்கூலெல்லாம் மிஸ்ஸில் அடிக்கிறதுக்கு மூங்கில் குச்சிலாம் கேட்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரிலாம் கட் பண்ணி யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நல்ல ஒரு சாதாரண வீட்டுக்கு தேவையான குறைந்தபட்ச வருமானமாச்சு கண்டிப்பாக கிடைக்கும். மூங்கில்கள் வந்து நம்ம வேலியோரங்களில் நம்ம பயிரிடலாம். அப்படி பயிரிடுறதுனால என்னென்னா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு இந்த மாதிரி யாரும் நான் எதுவுமே நம்ம நிலத்துக்குள்ளே வராது. திருடர்களும் யாரும் வந்து நம்ம நிலத்துக்குள்ளே வந்து நம்மளோட செடிகளை வந்து யாரும் சேதப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரியான பல பயன்கள் வந்து இந்த மூங்கில்களுக்கு இருக்குது. உங்களுக்கும் இந்த மூங்கில் பற்றின பல தகவல்கள் எதுனா தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக இந்த நேஷனல் பேம்பு மிஷன் பற்றியும் மூங்கில் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு செல்ஃபி வித் த ட்ரீயில் வந்து மூங்கில் பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு ஏயோ கிரியர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.